மூன்று விதமான ஆராதனைகள் இருக்கிறது. வெளிப்பிரகார ஆராதனை அன்றைக்கி நாங்கள் பேசியிருந்தேன், அடுத்து பரிசுத்தஸ்தல ஆராதனை, அடுத்து மகா பரிசுத்தல ஆராதனை. அப்படித்தான் சரீரத்தில் மூணு இருக்குது, இந்த உடம்பில் ஒன்று உடம்பு வெளிப்பிரகாரம், அடுத்து ஆத்மா சரீர ஆத்மா வந்து பரிசுத்தலம், அடுத்து ஆவி மகா பரிசுத்தலம். இந்த ஆராதனையில் வெளியில் இருக்கிறவனும் ஆராதிப்பான், பரிசுத்தலத்தில் இருக்கவனும் ஆராதிப்பான், அடுத்து மகா பரிசுத்தலம் ஆராதனை தான். அப்படித்தான் வெளிப்பிரகார ஆராதனை என்னென்னா, சரீரத்தை துன்பப்படுத்தி சரீரத்தில் முழங்காலே வேலை பார்த்து, இல்லை காலிலேயே நடந்து வாடிப்பட்டிக்கு போய், இல்லை முழங்காலேயே சிலுவை பாதையை போய், இல்லை சாப்பிடாமல் இருந்து வெளியில் தாடி வச்சு, எல்லாமே சரீர முயற்சியில் கடவுளை ஆராதிப்பது வெளிப்பிரகார ஆராதனை. அடுத்து உன் இருதயத்தில் விசுவாசித்தால் அப்படின்றாரு, த்ரூ ஃபைத் வர்ஷிப் த லார்ட், அது பரிசுத்த ஸ்தல ஆராதனை. ஆத்மாலேருந்து கடவுளை ஆராதிக்கிறது, இது பரிசுத்தலம். ஃபெய்த் டீச்சிங்ஸ் இங்கே தான் வருது, இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் டீச்சிங்ஸ், அடுத்து ஃபெய்த் டீச்சிங், அடுத்து மூணாவது ஆராதனை இருக்கு மகா பரிசுத்த ஆராதனை. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை, அங்கே நீ ஒன்றுமே செய்யக்கூடாது, எல்லாமே கர்த்தர் செஞ்சுருப்பார். தட் இஸ் வாட் கிரேஸ் டீச்சிங். வர்ஷிப்பிங் த லார்ட் இன் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இஸ் வர்ஷிப்பிங் த லார்ட் இன் த்ரூ கிரேஸ் டீச்சிங். Everything is finished by God. அங்கே மனிதன் பேசவே கூடாது, தேவன் தான் பேசுவார். எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வேலை அவரை துதிப்பது தான். ஆபிரகாம் செஞ்சான் பாருங்க, வாசிங்க வாசிங்க. முழு நிச்சயமாய் நம்பி நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் வல்லவனானான். ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். விசுவாசத்தில் வல்லவனாவது எப்படி? ஆபிரகாம் ஜெபித்தான்ற வார்த்தைங்க வரவே ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினான். ஃபெய்த் எதை கொடுக்குதுன்னா, ஸ்தோத்திரத்தை கொடுக்குது. தேவனால் மதிமயக்கப்பட்டவர்கள் கதறமாட்டார்கள். அளம் அவன் வேலை என்னருமா, துதிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமேன். துதிப்பதற்கு தான் என்ன படைச்சான், ஆண்டவன். அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்பேனே, நான் துதித்து துதித்து பலன் அடைவேன்னு துதிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ நல்ல தேவனால் மயக்கப்பட்டவர்கள் வில் ப்ரைஸ் காட். நீங்கள் தேவனை துதிக்கும்போது உங்கள் விசுவாசம் பலம் அடைகிறது.